முதல் படம் நாளையே தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு கைவிட்டுருச்சு. அதுக்கப்புறம் நான் ரசிகன் எல்லாம் பண்ணேன், அந்த படமும் எனக்கு கைவிடல. இன்னி வரைக்கும் ரசிகன் எனக்கு அவர்கிட்ட இம்மீடியட்டாக நான் கேட்டது வந்து, நான் யாருக்குப்பா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை இல்லை, அவர் வந்து உங்களுக்கு தான் அவார்டு, விகடன் அவார்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, நமக்கா நீங்கள் கொடுத்து கொடுத்து பழகி போட்டதுனால எனக்கு அவார்டுன்னதும் ஒரு சந்தோஷமும் ஒரு இன்ப அதிர்ச்சியும் சேர்ந்த ஒரு நல்ல ஃபீல். கிடைச்ச வண்டியில் ஏறி நினைச்ச இடத்துக்கு போக முடியாதுங்க. நமக்கான ட்ரெயின் வரணும்னா நாம கொஞ்ச நேரம் பிளாட்ஃபார்ம்ல நின்று தான் ஆகும். கிரீடம் எவ்வளவு கனமா இருந்தாலும் அதை தாங்குற தலை கனமா இருக்க கூடாதுன்றதுல ஒண்ணு மட்டும்தான். எல்லாருக்குமே லைஃப்ல முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனா என்ன, அந்த வாய்ப்புகள்ல இருக்கிற கஷ்டத்தை பாக்குறவங்க தோத்துறாங்க, அந்த கஷ்டத்திலையும் இருக்கிற வாய்ப்பை பார்க்குறவங்க ஜெயிக்கிறாங்க.